இன்னைக்கு நம்ம தம்பிமார்கள்லாம் கல்யாணம் நடக்காம மொட்டை பயலாவே திரிஞ்சிட்டு இருக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தா, இன்னைக்கு தெருவு தெருவு சந்து சந்துக்கு எங்க பார்த்தாலும் புற்றுசல் மாதிரி இந்த திருமண தகவல் மையம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கார்பரேட் கம்பெனி எல்லாமே மேட்ரிக் மோனி சர்வீஸ்னு ஒன்று ஆரம்பிச்சு கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம பயலுக எல்லாமே சிங்கிள்ஸாக சுற்றுறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தாங்க காரணமே. இன்னைக்கு செய்தி சொல்ல போகிறோம் அப்படின்ற நிகழ்ச்சியில் இதை பற்றி தான் நாம் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பயலுக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா என்ன ஜாதி என்ன மதம் இப்படி எதுவுமே பார்க்குறதில்ல. ஆனால் இந்த பயல்கிட்ட போனால் ஏரியா வாரியாக இந்த ஜாதி இந்த மதம் அப்படின்னு டீட்டெயிலாக வச்சுருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தனியாக ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பித்து அப்படி சம்பாரிச்சிட்டு இருக்கிறானுங்க. கவர்மெண்ட்டு ஜாதி வாரியாக ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு முடிவு எடுத்தால் எங்கேயும் நம்ம அலைய தேவைங்க. இந்த பயல்கிட்ட போனால் போதும், புள்ளி விவரத்தை அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கிறானுங்க. சரி உங்ககிட்டே வரம்டா, நீங்களே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அங்கே ஒரு ரிஜிஸ்டர் போட்டு விட்டா, இதில் பேக்கேஜ்னு பல கேட்டகரி வச்சுருக்கிறாங்க. அதாவது 3000, 5000, 12000 அப்படின்னு லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகுது. சரி இந்த மினிமம் 3000 பேக்கேஜ் என்னன்னு பார்த்தா, ஒரு 10 வரன் ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க பொண்ணுங்க ஃபோட்டோ, அதில் 5 ஃபோட்டோ ஃபேக் ஐடி, ஆல்ரெடி கல்யாணம் ஆகியிருக்கலாம் இல்லைன்னா யாரோ முகம் தெரியாத ஆள் ஃபோட்டோவை வச்சுருக்கிறான். அதை ஒன்று நம்ம தகுதிக்கு மீறினதாக இருக்குது இல்லைன்னா நம்மளோட லோவாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர், ஒரு கவர்மெண்ட் வேலை, அந்த மாதிரி உள்ள பெண்கள் ஒரு கூலி தொழிலாளியை கல்யாணம் பண்ணுமா அது மாதிரி காமிக்கிறான். இதெல்லாம் நீங்கள் எடுத்தால் செட் ஆகாது, நீங்கள் 12000 பேக்கேஜ் எடுங்க அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய டார்கெட்டு மினிமம் நம்மகிட்ட 50000 பிடுங்கணும். அதுலேயும் நீ தப்பிச்சிட்டுன்னு வச்சுக்கேன், அதுக்குன்னு ஒரு குரூப் வச்சுக்கிறான், கால் சென்டர் கேர்ள்ஸை வச்சு நம்மக்கிட்ட பேசி எப்படியாவது பணத்தை பிடுங்கிறான். சரி பொண்ணு தான் கிடைக்கலையே, இந்த பொண்ணாவது ஒரு ஆறுதலாக பேசுதுன்னு சொல்லி அந்த பாப்பா சொல்கிற பேக்கேஜை எடுத்துடுறாங்க நம்மால். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பாவம் பண்ணிட்டீங்களாடா, பாவம் பண்ணிட்டீங்க. என்ன பாவம்னு கேட்குறீங்களா? முன்னாடிலாம் நாம் எப்படி வாழ்ந்தோம், கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம். தாத்தா பாட்டி சித்தி பெரியம்மா இப்படி உறவு முறைகள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே பொண்ணோ பையனோ கல்யாணம் நடத்தி வைக்கணும் அப்படின்னு வீட்டில் பேச்சு ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லையா, ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போனால் இல்லை ஒரு கோயில் குளத்துக்கு போனால் திருமண நிகழ்ச்சி சொந்த பந்தம் பேச ஆரம்பிப்பாங்க. அதுவும் இல்லைனா கூட அக்கம் பக்கத்தம் வீட்டுக்காரங்க, என்னப்பா பையனுக்கு காலத்துக்கு ஒரு கட்டு போடலையா, இல்லை பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு பேச்சு ஆரம்பிப்பாங்க. இப்படி தாங்க முன்னாடியெல்லாம் கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. இப்போல்லாம் என்ன பண்ணுறீங்க, கல்யாணம் முடித்த கையோடு எதுக்கிட்டா அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு சொல்லி அதான் இந்த மாமனார் மாமியார் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு தனி கொடுத்தனமாகவே நடத்துகிறீங்க. இப்படி தனியாக இருந்து இருந்து இதுங்களுக்கு பிறகுற பிள்ளையும் தனியாகவே வாழுது. இப்போது சித்தப்பன் பெரியப்பன் யாருன்றன அந்த பொண்ணுக்கு தெரியுது இல்லைங்க, உறவு முறையை சுத்தமாக மறந்துட்டாங்க. யார் பார்த்தாலும் புரோ ஆண்டி அங்கிள் அவ்வளோதான். நாளைக்கு சொந்த சித்தப்பன் அந்த பொண்ணுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டேறான். ஏன்டான்னு கேட்டால், ஆடா நீங்கள் வேறு அந்த புள்ளைய காதை ஊற்றுக்குதாங்க நாங்கள் பார்த்தேன், இப்போ கல்யாணன்றான், நான் எதை வச்சு அந்த பொண்ணுக்கு கேரண்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விலகிடுறான். இதை சரியாக தெரிஞ்சுக்கிட்ட புரோக்கரு நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவன் பாசமாக நெஞ்சில் கை வைக்கிறான் அப்படின்னு பார்த்தா நம்ம பாக்கெட்டில் கையை வச்சுக்கிறான்னு சொல்லி அதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது. அவன் என்ன பண்ணுறான், இந்த சவரனை கணக்கு பண்ணி இவ்வளோ சவரன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடுத்துணும் அப்படின்னு பேசிக்கிட்டு தான் உள்ளே வரான். அதாவது எவ்வளோ சவரன் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு கமிஷன் கொடுக்கணும். அப்போ மன பொருத்தத்தை அவன் எங்கே பார்க்க போகிறான், சவரனை இன்க்ரீஸ் பண்ணுறதுலே தான் அவன் இருக்கிறான். அவன் எது வேணாலும் போய் சொல்லுவான், என்ன வேணாலும் பிளான் பண்ணுவான். ஆக மொத்தம் கல்யாணம் நடக்கணும். இப்படி மன பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இப்படி தான் போயிட்டு இருக்கும். கடைசியில் கோர்ட்டில் தான் போய் எல்லாம் நிற்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நான் லவ் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா மாப்பிள்ளை? இப்போ இருக்கிற சொசைட்டியில் கழுத்து கேரண்டி இல்லை மாப்பிள்ளை. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் நம்ம எல்லாம் கூட்டு குடும்பமாக வாழணும். அப்படி வாழ்ந்தால் தான் இதுக்கு தீர்வு. ஆனால் கூட்டு குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும், தொல்லை இம்சை பிரச்சனை எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இதுங்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்கிறதான் வாழ்க்கை. ஆனால் இதை விட்டுவிட்டு நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் மாப்பிள்ளை நீ தனியாக தான் இருக்கணும்.